அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரணவ யோகா இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய அசௌகரியமான சூழ்நிலைகளை நம்ம பார்த்துருந்தாலும் நம்மளுக்கும் நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்குது அப்படி நம்ம தவறவிட்ட நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட சுற்றுச்சூழல் நம்மளோட சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷருமே இல்லாமல் அவங்க இந்த டைமில் இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டடீஸில் அதிகமான கவனத்தை செலுத்தி அவங்க இன்னும் அதிகமான மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த லாக்டவுன் பீரியட் ஹெல்ப்ஃபுல் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதுசாக புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லாக்டவுன் டைமில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதாவது லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க பட் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையாமல் பார்த்துக்கிட்டது இந்த லாக்டவுன் பீரியட் அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம லோனுக்காக நிறையா அலைஞ்சிருப்போம் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டுருந்துருப்போம் அப்பெல்லாம் கிடைக்காது கிடைக்காத லோன் பார்த்திங்கன்னா இப்போது இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் லோன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அலைஞ்சமோ அந்தளவுக்கு கஷ்டம் இப்போ இருக்காது இப்போ நம்ம போய் அப்ரோச் பண்ணால் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் கூட நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறக்கும் நம்மளை அவங்க புரிஞ்சுக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் உருவாய்ந்திருக்குது நம்ம மைண்டு வந்து இந்த லாக்டவுன் பீரியட்னால் ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகாத வலையில் வகையில் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் விளையாண்ட நிறைய விளையாட்டுகளையும் நம்ம விளையாண்டுருக்கோம் ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு நம்மளுக்கு அந்த நோய் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கு அப்படியே இருந்தவங்களில் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரெக்கவரி ஆகியிருக்காங்க அந்த கொரோனா நோய் இருந்து நிறைய பேர் வந்து ரெக்கவரி ஆகியிருக்காங்க அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் இம்யூனிட்டி பவர்னால் என்ன அர்த்தங்க நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டு வந்த நம்மளோட உணவு கலாச்சாரத்தின் மூலமாக நம்மளோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும் ஸோ இதுக்கப்புறமா அது நம்மளோட பாரம்பரிய உணவு முறைகளை மாற்றாமல் நம்மளோட உணவு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம டெய்லியும் ஆரோக்கியமான உணவு வகைகளை சாப்பிடும்போது நம்ம எப்பவுமே இன்னுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது வழிவகை செய்யுது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா என்னதான் நம்ம இது எல்லாமே பண்ணாலுமே நம்ம உடம்புக்கு சில உடற்பயிற்சிகள் நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா நம்ம இந்த கொரோனா ஒரு பக்கம் இருந்தாலும் கொரோனா மட்டும் இல்லாமல் மற்ற வேற ஃப்யூச்சரில் வேறு எந்த விதமான நோய் தாக்குதல் நம்மளுக்கு வந்தாலும் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் நம்மளோட இம்யூனிட்டி பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எப்போவுமே ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா எந்த விதமான நோய் தாக்குதலும் நம்மளுக்கு இல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அதுக்கு நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம டெய்லியும் தினமும் காலையில் ஒரு இருபது நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைக்குதோ உங்கள் உடம்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் யோகா பயிற்சிகள் மூச்சு பயிற்சி ஆசன பயிற்சி தியானம் இதெல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ முடியும் ஸோ நம்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பாரம்பரியமான உணவு பழக்க வழக்க முறைகளை மாற்றாமல் அதை அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு வருது ரெண்டாவது நம்ம உடல் மு உடலுக்கு தேவையான உடல் பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் இதெல்லாமே நம்ம கொடுத்து நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த முக்கியமான விஷயத்தை லாக்டவுன் பீரியட் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்த்தி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் உங்களை வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்